ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் பார்த்தா அதே சேம் ஸ்ட்ராட்டஜி தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு டயகனல் பிரேக் அவுட் கொடுக்கும்போது என்ன மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். லைக் இந்த வீடியோவில் கொஞ்சம் இன்னும் அப்டேட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்னென்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும், ஸோ அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது அதுக்கு என்ன மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பேஸ் ஸ்டெப்பை பொறுத்தளவு நமக்கு டயகனல் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டயகனலை பொறுத்தளவு நமக்கு ஒரு லீடிங் டயகனலாக இருக்கும். அதாவது ப்ரீவியஸில் நமக்கு ஒரு ஏபிசி ஸ்ட்ரக்சர் முடிஞ்சதுனால இது நமக்கு அக்குமுலேஷனாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ மார்க்கெட் இந்த அக்குமுலேஷனை கட் பண்ணும்போது, அதாவது இந்த டயகனலோட டாப்பை கட் பண்ணும்போது நமக்கு அந்த மோட்டிவேவ் கண்டினியூஸாக நடக்கும். ஸோ அந்த டயகனல்ன்றது நமக்கு ஃபர்ஸ்ட் வேன்றனால இது பிரேக் அவுட் கொடுக்கும்போது நமக்கு தேர்ட் வேவ் நடக்கும். தேர்டுக்கான நேச்சரை பொறுத்தவரை எப்பவுமே லாங்கஸ்ட் வேவாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் செட்டப் இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த மாதிரி டயகனல் பிரேக் அவுட் கொடுக்கும்போது நமக்கு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதாவது டயகனலோட பாட்டத்துக்கும் டயகனலோட டாப், தென் இதுக்கான கரெக்ஷனுக்கு இருக்கும்போது மார்க்கெட் எப்போ இந்த ஹண்ட்ரடை கட் பண்ணுதோ நமக்கு டைரக்ஷன் கிடைக்கும். ஸோ அதுபடி மினிமம் 1.27 1.600 நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்தளவு இதுக்கப்புறம் மார்க்கெட் என்னென்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும், ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது அந்த பேட்டர்னுக்கான ரீட்ரேஷன் லெவல், அதுக்கான டார்கெட் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ தேடை பொறுத்தளவு எப்பவுமே லாங்கஸ்ட் வேவாக இருக்கிறதுனால இது மோர் தென் 70 டிகிரியில் போகிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். ஒரு சார்ட்ன்றது மோர் தென் 70 டிகிரிக்கு மேலே போனாவையும் அது ட்ரெண்டிங் மார்க்கெட் தான். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது இதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது இந்த ராலிக்கான கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 38 வரலாம், 38 தாண்டி கீழே வரக்கான ப்ராபிலிட்டி இருக்காது. ஃபார் ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சைக்காலஜிக்கலாக நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ராலி நடக்கும்போது எல்லா ட்ரேடராலையும் இது ஈஸியாக ட்ரெண்டிங் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒவ்வொரு டிப்லையும் ட்ரேடர்ஸ் பை பண்ணுறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்களே தவிர இந்த இடத்துல செல் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேடர்ஸுடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கும்போது பிரேக் அவுட் கொடுக்கும்போது ப்ரீவியஸில் என்ன ராலி நடந்ததோ அதுக்கு 70% கண்டிப்பாக நடக்கும். லைக் அதை நம்ம ஸ்ட்ரக்சர் படி கன்வெர்ட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ஃப்ளாகோ ஒரு பென்னண்ட்டோ ஃபார்ம் ஆகிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். ஸோ டிலே பண்ணாமல் லைவில் பார்த்துடலாம். லைக் இங்கேயும் நமக்கு ஒரு லாங் ராலி நடந்திருக்கான், இது மோர் தென் 80 டிகிரிக்கு மேலே போயிருக்கான். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் தான் நடந்திருக்கான். லைக் இந்த கன்சல்டேஷனை பொறுத்தளவு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பென்னண்ட் ஃபார்மேஷன்லாம் கிடச்சிருக்கான். லைக் இதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் பொறுத்தளவு நம்ம இந்த பாட்டத்துக்கும் இந்த டாப்புக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். லைக் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் படி நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இந்த 38 ரீச் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃப்ளாக் ஃபார்மேஷன் கிடைக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். மார்க்கெட் இந்த 38 புல் பேக் கொடுத்துட்டு அகெயின் இந்த டாப்பை கட் பண்ணும்போது நமக்கு ஃப்ளாகை கன்வெர்ட் ஆகும். இதுக்கான டார்கெட்டை பொறுத்தளவு நீங்கள் பேட்டர்ன் டார்கெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த ஃப்ளாகுடைய பாட்டத்தில் நம்ம பேஸ்ட் பண்ணும்போது நம்ம பேட்டர்னுக்கான டார்கெட் கிடைக்கும். லைக் இதை பொறுத்தளவு நமக்கு பேசிக் மெத்தட் தான். லைக் இந்த பேட்டர்னுக்கான சக்ஸஸ் ரேஷியோ நம்ம பார்க்கும்போது 10-6 டைம் ரீச் பண்ணலாம், 4 டைம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். லைக் இந்த இடத்துல இந்த பேட்டர்னுக்கான சக்ஸஸ் ரேஷியோ எந்த மாதிரி கூட்டலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தடை கொஞ்சம் மாற்றும்போது இதுக்கான சக்ஸஸ் ரேஷியோ நமக்கு கூடும். ஸோ அந்த டார்கெட் ஃபிக்ஸிங் மெத்தட் எந்த மாதிரின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ டார்கெட் ஃபிக்ஸிங் மெத்தட் நம்பர் 1 பொறுத்தளவு நம்ம அப்ராக்சிமேட்டாக இந்த 38 மார்க்கெட் புல் பேக் கொடுத்துட்டு இந்த ஹையை கட் பண்ணும்போது இந்த இடத்துல டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டயகனலுக்கான லென்த்தை நம்ம எடுத்துக்கணும். இந்த டயகனலோட லென்த் எடுத்துட்டு நம்ம 38 பேஸ்ட் பண்ணும்போது இதுக்கான இம்மிடியட் டார்கெட் கிடைக்கும். லைக் இந்த மெத்தடை பொறுத்தளவு எலியட் வேவ்ல இருக்கிறதா, அதாவது ஃபர்ஸ்ட் வேவ் என்ன லென்த் கொடுக்குதோ அதே லென்த் 4-5 நமக்கு கிடைக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வேவ் கூட பாருங்க, 0, 1, 2, 3, 4, 5. ஸோ இதுபடி பார்க்கும்போது நமக்கு கம்மிங் ரேலியானது இந்த 5th இருக்கும். ஸோ அந்த 5th வேவுக்கான டார்கெட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வேவுடைய லென்த்தை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறோம். லைக் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு 60%லேருந்து 80% வரைக்கும் கிடைக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பேட்டர்ன் டார்கெட் யூஸ் பண்ணும்போது நமக்கு 60% தான் வின்னிங் ரேட் இருந்தது, பட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது நமக்கு 60%லேருந்து 80% கிடைக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். ஓகே, செகண்ட் வேரியேஷன் நம்ம பார்த்துடலாம். செகண்ட் வேரியேஷனை பொறுத்தளவு நம்ம எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது செகண்டுடைய பாட்டத்துக்கும் தாளுடைய டாப்புக்கும் 4th பாட்டத்துக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம 38 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த 61 காட்டியும் இந்த 71 நமக்கு ரீசனபிள் டார்கெட்டாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் இந்த 78 ரீச் பண்ணுறதுக்கான ப்ராபிலிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லைக் இந்த மெத்தடுக்கான சக்ஸஸ் ரேஷியோ நம்ம பார்க்கும்போது மோர் தென் 80% நமக்கு கிடைக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்ம டார்கெட் எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல என்னென்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் சொல்லிட்டு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஒன்றை பொறுத்தளவு பென்னண்ட் ஃபார்ம் ஆகும். பென்னண்டை பொறுத்தளவு கிட்டத்தட்ட நமக்கு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் மாதிரி தான், ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்போது நமக்கு பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா இந்த லென்த் நமக்கு டார்கெட்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் பென்னண்ட் பேட்டர்ன். செகண்ட் ஒன்றை பொறுத்தளவு நமக்கு ஃப்ளாக் ஃபார்மேஷன். ஸோ ஃப்ளாகை பொறுத்தளவு ஒரு மைனர் சேனல் ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மைனர் சேனல் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிட்டு நமக்கு இந்த சேனலை பிரேக் அவுட் கொடுக்கும்போது இது ஃப்ளாகாக கன்வெர்ட் ஆகும்.
லைக் சேம் இதுக்கும் டார்கெட்டாக பொறுத்தளவு இந்த போலை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணும்போது இதுக்கான டார்கெட் கிடைக்கும். தேர்ட் பேட்டர்னை பொறுத்தளவு ரேர் ஒன்று தான், அதாவது இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டரை பொறுத்தளவு நார்மலாக டெண்டு ரிவர்சலுக்கு யூஸ் பண்ணுவோம், பட் இந்த இடத்துல டெண்டு கன்வென்ஷனுக்கும் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு லெஃப்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகும், இதை ஃபாலோ பண்ணி ஒரு ஹெட், இதை ஃபாலோ பண்ணி நமக்கு ரைட் ஷோல்டர். மார்க்கெட் இந்த டென் லைனை பிரேக் அவுட் கொடுக்கும்போது இது நமக்கு கண்டினியூஷனுக்கான ஹெட் அண்ட் ஷோல்டராக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய டார்கெட்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடில் யூஸ் பண்ண மாதிரி இந்த டயகனலுக்கான லென்த் எடுத்துட்டு நீங்கள் பேட்டர்னுடைய பாட்டத்தில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டார்கெட்டை மார்க்கெட்டை எஃபெக்டிவாக ரீச் பண்ணும். மோஸ்ட்லி இந்த மூணு பேட்டர்ன் படி தான் மார்க்கெட் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட்டை பொறுத்தளவு நம்ம எதிர்பார்த்த மாதிரி மேலே தான் பிரேக் அவுட் கொடுக்குறோம். இந்த இடத்துல என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதுக்கு நான் 1 மினிட் சார்ட் எடுத்துக்கிறேன். லைக் இந்த இடத்த பொறுத்தளவு நமக்கு ஒரு பெண்டன் ஃபார்மேஷன் தான் கிடச்சிருக்கான். கரண்ட்லி மார்க்கெட் இந்த பெனண்ட்டை பிரேக் அவுட் கொடுத்துருக்கான், அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் ஹையும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கான டார்கெட்டை பொறுத்தளவு நம்ம மூணு மெத்தட் யூஸ் பண்ணியும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடை பொறுத்தளவு நம்ம இந்த போலுடைய லென்த் எடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணுறோம். செகண்ட் மெத்தடை பொறுத்தளவு நம்ம டயகனலுக்கான லென்த் எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். தேர்ட் மெத்தடை பொறுத்தளவு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறோம், இந்த பாட்டத்துக்கும் இந்த டாப்புக்கும் பேட்டர்னுடைய பாட்டத்துக்கும் எடுக்கிறோம். ஸோ இதுபடி எக்ஸ்டென்ஷன் 78 இதுக்கான டார்கெட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் எந்த டார்கெட் ரீச் பண்ணுறா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட்டை பொறுத்தளவு நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்திருக்கோம். ஸோ நேற்று மார்க்கெட் க்ளோசிங்கை பொறுத்தளவு நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டான இந்த டயகனலோட லென்த் கிடச்சிருக்கோம். இன்னைக்கு மார்க்கெட் கேப்பை கொடுத்து ஓவரால் இந்த பேட்டர்ன் டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கான். ஸ்டில் மார்க்கெட் ப்ராக்ரஸாக இருக்கான், இன்னும் அந்த ராலின்றது நமக்கு கம்ப்ளீட் ஆகல. லைக் சிம்பிளாக சொல்லணும்னா பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், பட் அதை நம்ம எந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ண போகிறோன்றது தான் நம்மளுடைய திறமை இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.